Hi guys, Assalamualaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா 1 month-க்கு தேவையான பொருளை நான் எப்படி வாங்குறேன், எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் வந்து கொஞ்சம் ரெசிபீஸ் இதெல்லாம் தான் இந்த vlogல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணப் போறேன். உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். வீடியோவை கண்டினியூ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயுமே சண்டே வந்து தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா சாட்டர்டே வந்து நைட்டு நாங்கள் திங்ஸ் வாங்குவோம். இந்த மாதிரி ஆஃபர் புக் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதை எடுத்து என்னென்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னென்ன தேவைன்றதையும் நான் நோட் பண்ணிடுவேன். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து பணியாரம் தான் செஞ்சேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. செஞ்சு முடித்ததுமே நாங்கள் வந்து கடைக்கு கிளம்பிட்டோம். எல்லா கடையிலுமே ஆஃபர் வந்து போடுவாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் லூலு தான் போயிருந்தோம். ஆஃபர் ப்ராடக்ட் விட நம்ம வந்து எது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து வாங்கினோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில உப்பு வந்து ஆஃபரில் கம்மியான ப்ரைஸ் தான் இருக்கும், ஆனால் அவ்வளோவா வந்து ரொம்ப உப்பு போடுற மாதிரி இருக்கும். சிலது வந்து கொஞ்சோன்னு போட்டாவே போதும் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய இதில் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்ம டிஷ்வாஷரும் சில லிக்யூட் வந்து வாங்கி ஆஃபரில் வந்து 3 கொடுக்குறாங்க 4 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டு கொஞ்சோன்னு ஊற்றுனாவே அது பத்தாது. அப்படி நிறைய ஊற்றி வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லிக்யூட்லாம். சிலது வந்து குவாலிட்டியாக ஒன்றே ஒன்று வாங்கும்போது வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரியும் எனக்கு இருக்கும். ரெண்டு திங்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், ஆஃபரும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து குவாலிட்டி வைஸாகவும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்காதுன்றனால எவ்ரி வீக் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் வெஜிடபிள்ஸ். வீக்கு போயிட்டு வந்ததுமே வந்து காய்கறியெல்லாம் வந்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் அது ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்காதனால அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டேன். இஞ்சியை வந்து நீங்கள் இப்படி ஒரு டிஷ்யூ போட்டு அந்த பாக்ஸில் வந்து ஓப்பனாக வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் தக்காளிக்கும் நான் வந்து தைட்டப்பாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹோல் ஹோலாக போட்டு வச்சுருந்தீங்கனாலும் ரொம்ப நாள் வந்து, அதாவது தக்காளி வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும்ல. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 4 days 5 days வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி வாங்கினோம்னா இங்கே வந்து ப்ரைஸ் கூட இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4 kg 5 kg அந்த அளவில் வந்து நம்ம எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த 1 kg வாங்குகிற ப்ரைஸும் 5 kg வாங்குகிற ப்ரைஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். எது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து ஒரு 5 kg 2 kg 3 kg அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னொன்று என்னன்னா எக்ஸ்ட்ரா 1 month இருக்க பொருள் வந்து 2 month 3 month வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அடிக்கடி வந்து நம்ம வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. எடுத்து வச்ச கையோடையே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மாவுக்கு தேவையான அரிசியை வந்து அப்படியே ஊற வச்சுட்டேன். போகிறப்பே வந்து மிஷினில் வந்து துணியை போட்டு தான் போயிருந்தேன், அதையும் காயப்போலான்னு பார்த்தேன். அந்த கம்பி ஃபுல்லும் ஒரே அழுக்காக இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் தட்டி விட்டு அப்புறம் துணியை காய போட்டு முடிச்சாச்சு. சண்டே தான் வந்து கொஞ்சம் வந்து அவங்க டேடி இருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுகளோட ஹேரு அப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்புறம் வந்து வெந்தயம் இது ரெண்டையும் வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் கொதித்து நல்லா ஜெல் டைப்பில் வந்தோடனே அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி வந்து மாஸ்க் மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுவேன். இது வந்து நீங்கள் தாராளமாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதுகளுக்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாளாவாச்சும் அந்த ஹேரை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டாதான் குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஹேர் வந்து நல்லா வந்து
க்ரோத் ஆகும், நல்லாவும் இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப அப்படியே போயிடும். இங்கே வந்த புதுசுலேயும் சரி இப்பயும் சரி வந்து துபாயில் வந்து ஹேர் லாஸ் வந்து எல்லாத்துக்குமே நிறையா ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் வந்து ஹேர் வந்து கொஞ்ச நாளைக்காச்சும் இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது. அதோட வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து கீ ரைஸும் அப்புறம் வந்து பீஃப் கிரேவியும் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட வந்து இந்த பீஃப் கிரேவி ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல வந்து போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிருவோம். 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், இது ஃபுல்லும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன் இந்த மசாலா தூள்லாம் வந்து ஒன்றா வந்து எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட்டே வந்து மசாலா தூள் எல்லாம் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து 2 குக்கருமே நான் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா ஒரு தடவை ரைஸ் வச்சுக்கிட்டே நம்ம இங்கிட்டு வேலை பார்ப்போன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மொதல் எடுத்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வெடித்ததுமே நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை அதையும் போட்டு நல்லா வந்து கிண்டிடுங்க. கருக விடாமல் வந்து அப்படியே மெதுவாக கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 செகண்டில் வந்து வெங்காயம், அதாவது மசாலா வந்து கருகக்கூடாது. அப்போ வந்து இந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம் அளவு நான் எடுத்திருந்தேன், அதையும் நல்லா போட்டு வந்து வதக்கிக்கோங்க. அதை வதக்கி முடித்ததுமே இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நான் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு வந்து போட்டுருந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசனை போனதுமே கறியை வந்து நீங்கள் எடுத்து அதையும் போட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஸ்டேஜ் வந்து அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே வேகிறனால கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுமே கறியில் இருக்க தண்ணி ஃபுல்லும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தண்ணி ஊற்றவே தேவையில்லை, கறியில் இருக்க தண்ணியே போதுமானது. அது நல்லா இறங்கினப்புறம் வந்து தண்ணியாக தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய தக்காளினா 1 தக்காளி அளவும், கொஞ்சம் சின்ன மீடியமாக இருந்துச்சுன்னா 1.5 தக்காளி அளவு வந்து நான் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிச்சு வரும்போது அந்த தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. எனக்கு வந்து ஒரு 4 விசில்லே வந்து 1/4 அளவு வந்து பீஃப் வந்து எனக்கு வெந்துடும், அதனால் நான் 4 விசில் விட்டுருவேன். இந்த சைடு வந்து கீ ரைஸுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 4 விசில் வந்ததும் அமர்த்தினோடனே கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் கிரேவி வந்து. அதை என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மிலே வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஃப் கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து எங்கள் சின்னம்மாவோட ரெசிபி, அவங்கள்ட்டேருந்து கேட்டு தான் இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்யும்போது அவங்கள்ட்டேருந்து தான் கேட்டு நான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கீ ரைஸு அப்புறம் வந்து கோகனட் ரைஸ்லாம் இந்த மாதிரி கிரேவி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்செல்லாம் ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பிள்ளைகளை குளிக்க வச்சு அதுகளுக்கு லஞ்ச் வந்து ஊட்டணும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சோப்பு போடாமல் ஹெர்பல் பவுட்ரு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் டெய்லியுமே சோப்பு போடும்போதும் இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படின்னா இந்த ஹெர்பல் பவுட்ரோட வந்து ரோஸ் பெட்டல் பவுட்ரையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் வந்து சோப்பாக வந்து அதுகளுக்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெர்பல் பவுட்ரு வந்து எப்படி செய்கிறதுன்னு அம்மாட்ட கேட்டு உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன்.
லாஸ்ட்டாக வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் லஞ்ச் ஓட்டி முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு தூங்கின அப்புறம் தான் மீதி எல்லாமே அந்த டப்பாக்குள்ளே எடுத்து வைக்கிற திங்ஸ் ஃபுல்லும் வந்து எடுத்து வைப்பேன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து கொஞ்சம் டேப் போட்டு வந்து ஒட்டி ஒட்டி தான் வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே வந்து கரப்பான்பூச்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம எவ்வளோ வந்து நீட்டாக சேஃபாக வைக்கிறோமோ அதளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதோட எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு வேலையும் முடிச்சுட்டு அதோட கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த விலாகை கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு இதில் எது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்து திங்ஸ்லாம் வாங்குவீங்க, எப்படிலாம் வச்சுக்கிடுவீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் இந்த விலாக்லேருந்து நான் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். பாய் பாய். அஸ்லாம் வலைக்கம்.